கணக்குல வகை பிரித்தல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் பொருட்கள் இருக்குது, இந்த பொருட்களை நான் உங்ககிட்ட தந்துடுவேன், நீங்க வகை பிரிச்சு சொல்லணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பொருட்களை பயன்படுத்தி கூடுதலா நீங்க என்னென்னலாம் டீச் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. கேட்பேன் உங்ககிட்ட சரியா சரியா. வகை பிரிச்சிட்டீங்களாமா? உங்களுக்கு என்ன பொருள் கொடுத்தேன்? பழங்கள் கொடுத்துருக்கேன் அப்படிதானே. பழங்களை எப்படி பிரிச்சிருக்கீங்க? ஓகே, வெரி குட், சூப்பரா பிரிச்சிருக்கீங்க. நான் கொடுத்த இந்த பொருட்களை பயன்படுத்தி வேற என்னென்னலாம் கூடுதலா நீங்க டீச் பண்ணுவீங்க? கூட்டல், கழித்தல், பெருக்கல் எல்லாமே சொல்லி தரலாம் அப்படிதானே. வெரி குட், நல்லா வகை பிரிச்சிருக்கீங்க, கிளாப் பண்ணுங்க. வகை பிரிச்சிட்டீங்களாமா? ஓகே, உங்களுக்கு என்ன பொருள் தந்தேன்? காய்கறிகள். காய்கறிகள் எப்படி பிரிச்சிருக்கீங்க? மேம் வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம் மேம். நிலத்துக்கு அடியில விளையற பொருள், நிலத்துக்கு மேல விளையற பொருள் ரெண்டா பிரிச்சிருக்கோம். இது நிலத்துக்கு மேல இருக்கிறத மூணு வகையா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து கொடியில காய்க்கிறது, செடியில காய்க்கிறது, மரத்துல விளையறது அப்படின்னு வகையா பிரிச்சிருக்கோம். மண்ணுக்கு அடியில விளையறத இங்க வச்சிருக்கீங்களா? இங்க வச்சிருக்கோம். ஓகே, வெரி குட், சூப்பரா பண்ணிருக்கீங்க. இந்த பொருட்களை பயன்படுத்தி வேற கூடுதலா என்னென்னலாம் டீச் பண்ணுவீங்க? வண்ணங்கள் சொல்லி கொடுக்கலாம், வடிவங்கள் சொல்லி கொடுக்கலாம், அந்த காய்கறிகளோட பெயர்களை சொல்லி கொடுக்கலாம், அதனால இருக்கிற சத்துக்கள் என்னென்ன கிடைக்குது, எந்தெந்த காய்கறில இருந்து எந்த விட்டமின் கிடைக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். எண்ணிக்கைகள் சொல்லி கொடுக்கலாம். சூப்பரா சொன்னீங்க, கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? ஷேப்ஸ் கொடுத்தேன். ஷேப்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படிதானே. வெரி குட். என்னென்ன ஷேப்ல இருக்கு? ரவுண்ட், ரெக்டாங்கிள், சர்க்கிள், நரமா, ட்ரையாங்கிள், டைமண்ட், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் மார்க். வெரி குட். சர்க்கிள் வச்சு சர்க்கிளே பண்ணிருக்கோம். அண்ட் இது வந்து ஆரோ மார்க், ஆரோ மார்க் வச்சு ரீசைக்கிள் பண்ணிருக்கோம். வெரி குட். இது வந்து ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் வச்சு ஃபிளவர் மாதிரி ஒன்னு பண்ணிருக்கோம். இது வந்து டைமண்ட் ஷேப், டைமண்ட் ஷேப்ல டைமண்டாவே இது பண்ணிருக்கோம். ஓ சூப்பர். அது வந்து ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் ஸ்கொயரா பண்ணிருக்கோம். ஓஹோ, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி. இது வந்து ஸ்கொயர் பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ் ரெக்டாங்கிளா பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர், வெரி குட். என்ன குடும்ப உறுப்பினர்கள் தனியா, இளம் வயதினர் தனியா, பெரியவர்கள், முதியவர்கள். வெரி குட், சூப்பரா பிரிச்சிருக்கீங்க. இந்த பொருட்களை பயன்படுத்தி வேற என்னென்னலாம் டீச் பண்ணுவீங்க? இதனால நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஜெனரேஷன்ல வந்து ஃபுல்லா வந்து நாங்க அப்போ வந்து எல்லாம் கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. குழந்தைங்களா வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து தாத்தா பாட்டி தான் சொல்லி அவங்க வளர்த்தாங்க. இப்ப வந்து எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்ல, எல்லாருமே குழந்தைங்க வந்து எதுவா இருந்தாலும் வெளியில போய் டீச்சர்ஸ் சொன்னாதான் கத்துக்க முடியும். அதனால இப்போ நம்ம எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இதே மாதிரி இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா வந்து தாத்தா பாட்டி மூலமா கதையும் சொல்லலாம், நல்லது கெட்டது அவங்க எடுத்து சொல்லலாம், அவங்களுக்கு புரிஞ்சு வளருவாங்க. குடும்ப உறவுகளை பத்தி சொல்லலாம், கூட்டு குடும்பம், தனி குடும்பம், குடும்ப ஒற்றுமை பத்தி எல்லாம் சொல்லலாம் சரிங்களா. வகை பிரித்தல் எல்லாரும் நல்லா செஞ்சீங்க, வெரி குட், கிளாப் பண்ணுங்க.